என்ன காரணம் படத்து மேல இருக்கக்கூடிய அது அதிக எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பூர்த்தி செஞ்சிருக்க படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் குறிப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பாத்திருக்காங்க. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ விட்டுட்டு அடுத்த நாள்ல இருந்து நீங்க பார்த்த எந்த ரிவ்யூஸ்லயுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரவே இல்லை மக்கள் கிட்ட இருந்து, குறிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸா இருக்கட்டும் இல்ல லேடிஸ் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ரிவ்யூஸ் வந்ததும் அதனோட விளைவு பார்த்தீங்கன்னா இப்ப செகண்ட் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல பட்டை கிளப்பினது தாறுமாறா பார்த்தீங்கன்னா வசூல் குறிச்சுன்னு சொல்லணும். இன்னொன்று பக்கம் மழையும் பார்த்தீங்கன்னா ஓஞ்சிருக்கு, அதனாலே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே மீண்டும் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காங்க, தியேட்டரை நோக்கி படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட்ல வந்து இந்த செகண்ட் சாட்டர்டே அப்படின்னு பார்க்கும்போது தீபாவளி ரிலீஸ் ஆன படங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது குட் நம்பர்ஸ் அண்ட் ஆகுபன்சி அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும். இந்தியா டுடேல பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து 10 நாளாக இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக தான் போயிட்டு இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படின்றத அதிகாரப்பூர்வமாக வெளியிடுறாங்க. இது இல்லாம தியேட்டர் ஒன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராமுத்தரம் சினிமாஸ் என்ன பண்றாங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் ஷோ அன்னாத்தே பேக்கட் வித் ஃபுல் ஆஃப் ஃபேமிலிஸ் இட்ஸ் பியூட்டிஃபுல் டு சீ கிட்ஸ் செலிபிரேட்டிங் ஃபார் த சாங்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. சோ ராமுத்தரம் சினிமாஸ் வந்து நேற்று ஈவினிங்ல இருந்து எங்களுக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃபுல் ஷோஸா போக ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் ஃபேமிலிஸ் வர ஆரம்பிச்சாங்க. குறிப்பா சின்ன சின்ன பசங்க எல்லாம் பாடல் காட்சிகள் வந்து துள்ளி குதிச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க, அந்த அளவுக்கு படம் வந்து பட்டை கலப்புது அப்படின்னு போட்டிருக்காங்க. பிஎஸ்எஸ் மல்டிபிளெக்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அண்ணாத்த கோயிங் ஸ்ட்ராங் அப்படின்னு போட்டு ஃபயர் தான் விட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு படம் மேசிவான ஒரு விக்டரி பெற்றிருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது டிபிவி மல்டிபிளெக்ஸ் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அண்ணாத்த ஹவுஸ்ஃபுல் நைட் ஷோ டிஸ்பைட் பீங் ரெய்னிங் டே இட்ஸ் பக்கா ஃபேமிலி பிளாக் பாஸ்டர் அப்படின்ற மாதிரி அவங்களும் போட்டு தெரிய விட்டுருக்காங்க. நேற்றுக்கு மழை பெய்ஞ்சிருந்தாலுமே கூட எங்கள் ஊரில் எங்களுக்கு வந்து நைட் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸாக போட்டுருக்கு, இது ஒரு பக்காவான ஃபேமிலி பிளாக் பாஸ்டர் படம் அப்படின்ற மாதிரி போட்டு ஹேட்டர்ஸை கதற விட்டுருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனாக்கா அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாயிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அன்டில் த ஃபைனல் கிரெடிட்ஸ், அதாவது படம் முடிஞ்சு எழுத்து ஓடும் போது கூட தலைவரோட அந்த ஸ்டில்ல நீங்க பாத்துருப்பீங்க, படம் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும் படத்தோடைய அந்த எண்ட் டைட்டில் கிரெடிட்ஸ் எல்லாம் ஓடும் போது சைட்ல இருந்து தலைவரோட ஸ்டில் இருக்கும், தலைவரும் கீர்த்தி சுரேஷும் இருக்கிற ஸ்டில் இருக்கும், அதை பார்த்து என்ஜாய் பண்றாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம். அந்த அளவுக்கு படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல பட்டை கிளப்பின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலப்பா தியேட்டர் ஓனர்ஸ் அவங்களே அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் போடுறாங்க. ஸோ ஹேட்டர்ஸ் இதுக்கு மேலேயும் கதறிட்டு இருக்கிறது வந்து பாமாதான் இருக்கு அவங்கள பார்த்தாலும்.